வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஐபி டாக்ஸ். உங்கள் கிட்ட பேசுகிறது விமலா. விக்ரமாதித்தன் கதைகள் பதுமைகளில் 16வது பதுமையான கிருபா பரிபூரணவல்லி பதுமை சொன்ன கதையை தான் இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு நாள் விக்ரமாதித்தன் தனது பரிவாரங்களுடன் உஜ்ஜயினி நகரத்தின் அரச சபையில் அமர்ந்து நாட்டு நடப்புகளை பற்றி பேசிக்கொண்டிருந்தான். அந்த சமயம் விக்ரமாதித்தனை காண விஜயரங்கன் என்னும் வணிகன் வந்திருந்தான். விக்ரமாதித்தனும் தனது அவைக்கு வருகை தந்த வணிகனை நல்ல முறையில் வரவேற்று உபசரித்தான். அந்த சமயத்தில் வணிகன் விஜயரங்கன் விக்ரமாதித்தனிடம் பேசும்போது அவனது நகரமான பாடலிபுரத்தில் இருக்கும் தாசி கமலரேகை பற்றிய திடுக்கிடும் செய்தியை சொன்னான். அந்த செய்தி இதுதான்: எங்களது நாட்டில் பேரழகு வாய்ந்த கமலரேகை என்னும் தாசி ஒருத்தி இருக்கிறாள். அவளை பார்த்து மயங்காதவர்களே இல்லை. ஆனால் அவளை நாடி அவள் வீட்டுக்கு சென்றவன் எவனும் இதுவரையில் உயிருடன் திரும்பியதே இல்லை. எல்லோருமே இறந்து விடுகிறார்கள். இந்த அதிசயத்தை தாங்களும் வந்து காண வேண்டும். இவ்வாறு வணிகன் கூறிய விஷயத்தை நம்ப முடியாத விக்ரமாதித்தன் மறுமொழியாக அந்த வணிகனிடம், வருகிற பௌர்ணமி தினத்தில் நானே அந்த தாசியின் வீட்டிற்கு வருகை தருகிறேன். அத்துடன் என்னதான் நடக்கிறது என்று நானும் பார்க்கிறேன். நீ சென்று அவளிடம் எனது வரவை பற்றி கூறிவிடு என்று தெரிவித்தான். விக்ரமாதித்தன் மீது இருந்த பாசத்தால் அவன் இவ்வாறு சொன்ன மாத்திரத்தில் சபையில் இருந்தவர்கள் அவனை அவ்விடத்திற்கு போகாமல் தடுக்க முயற்சி செய்தார்கள். ஆனால் தனது அண்ணன் விக்ரமாதித்தனை பற்றி நன்கு அறிந்திருந்த பட்டி சபையோரிடத்தில் நம்பிக்கையான வார்த்தைகளை பேசினான். இறுதியில் அனைவரது சம்மதத்துடன் விக்ரமாதித்தன் பாடலிபுரத்திற்கு சென்றான். மறுபுறம் பாடலிபுரத்தில் சரியாக பௌர்ணமி தினத்தன்று தாசி கமலரேகை தன்னை பூச்சூடி சிங்காரித்து அரசின் வருகைக்காக காத்து கொண்டிருந்தாள். விக்ரமாதித்தனும் தான் சொன்னபடி தாசியை காண சென்றான். விக்ரமாதித்தனை தாசி நல்ல முறையில் வரவேற்றாள். தாசியிடம் 1000 பொன்னை பரிசு பொருளாக கொடுத்தான் விக்ரமாதித்தன். அதனை மகிழ்ச்சியுடன் பெற்றி கொண்ட தாசி விக்ரமாதித்தனை மேலும் பல விதத்தில் உபசரித்தாள். இரவு வேளையும் வந்தது. விக்ரமாதித்தன் தாசியிடம் தனக்கு தரையில் படுக்கை விரித்து கொடுக்கும்படியாக கூறினான். கட்டிலில் தாங்கள் படுக்கலாமே என்றாள் தாசி. இல்லை இல்லை, கட்டிலில் நீ படுத்துக்கொள், நான் கட்டிலில் படுத்தால் எனக்கு மயக்கம் உண்டாகும் என்று கூறினான் விக்ரமாதித்தன். அவன் கூறியதை கேட்ட தாசி திரித்தபடி அவனுக்காக தரையிலேயே படுக்கையை விரித்தாள். அவளது குறும்பு சிரிப்பை உணர்ந்து கொண்டான் விக்ரமாதித்தன். கமலரேகை விக்ரமாதித்தனை நெருங்கினாள். அவனோ தூங்குபவன் போல நடித்தான். உடனே அவனை எழுப்ப சித்தம் கொண்ட தாசி வீணையை எடுத்து மீட்டினாள். பிறகு சற்று நேரத்தில் தாசி கட்டிலில் மயங்கி விழுந்தாள். தூங்கிக் கொண்டு இருந்தவன் போல காட்சியளித்த விக்ரமாதித்தன் தாசியின் நிலையை உணர்ந்தவனாக தான் படுத்திருந்த இடத்தில் ஒரு தலையணையை எடுத்து வைத்துவிட்டு மெல்ல எழுந்து ஒரு இடத்தில் மறைந்து நின்று நடப்பதை மட்டும் கவனித்தான். நேரம் மெல்ல நகர்ந்தது. நள்ளிரவு வேலை வந்தது. அப்போது தாசியின் மூக்கிலிருந்து தங்க நிற பாம்பு ஒன்று வெளியே வந்து தலையணையை 3 முறை கொத்தியது. உடனே விக்ரமாதித்தன் தனது உடைவாளை எடுத்து ஓடி வந்து அந்த பாம்பை பல துண்டுகளாக வெட்டி கொன்றான். பொழுது புலர்ந்தது. தன்னோடு இருப்பவன் உயிரோடு இருப்பது கண்டு ஆச்சரியமடைந்தாள் அந்த தாசி. அத்துடன் இறந்து கிடந்த பாம்பையும் கண்டாள். உடனே விக்ரமாதித்தனிடம் தனக்கு நடந்தவற்றை பற்றி கேட்டாள். அப்போது விக்ரமாதித்தன் தாசியிடம், பெண்ணே, நான் எல்லோரையும் போல் உனது அழகில் மயங்கி இங்கு வரவில்லை. உன்னிடம் வருபவர்கள் ஏன் சாகிறார்கள் என்பதை அறிந்து கொள்ளத்தான் இங்கு வந்தேன். அத்துடன் இப்போது அதன் காரணத்தையும் அறிந்து கொண்டேன் என்று தொடங்கி இரவில் நடந்த அனைத்து விவரங்களையும் தாசியிடம் உள்ளது உள்ளபடி பகிர்ந்தான். விக்ரமாதித்தன் தன் மீது அதுநாள் வரையில் இருந்த பழிச்சொல்லை நீக்கியதைக் கண்டு அந்த தாசி அவன் கால்களில் விழுந்து வணங்கினாள். விக்ரமாதித்தனும் தாசியிடம் விடை பெற்று மீண்டும் உஜ்ஜயினி நகரத்தை அடைந்தான். விக்ரமாதித்தன் மீண்டு வந்ததால் உஜ்ஜயினி நகரமே கோலாகலம் கொண்டது என்று இப்படியாக விக்ரமாதித்தனின் கதையை போஜராஜனிடம் கூறி முடித்த கிருபா பரிமூரணவல்லி பதுமை போஜராஜனை பார்த்து, இப்படிப்பட்ட திறமை உமக்கும் உண்டா என்று கேட்டது. நானும் திறமை படைத்தவன்தான் என்று கூறியபடி போஜராஜன் 17வது படியில் ஏறினான். அப்போது 17வது படியில் இருந்த விஜய கருணாகரவள்ளி பதுமை போஜராஜனிடம் விக்ரமாதித்தனின் சிறப்பை கூறும் இன்னொரு கதையை எடுத்து சொன்னது. அந்த கதையை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.